எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தாங்க அது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னால் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எதாச்சும் ஒரு டைம் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்ருந்தேங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துட்ருந்தேன் அப்போ பார்த்துட்ருக்கும் போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அரைக்காசு அம்மனை நம்ம எதாச்சும் பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த அரைக்காச அம்மனை நினச்சிட்டு வேண்டிக்கிட்டோம் அப்படி இந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே கிடைச்சிருது அப்படின்னு சொன்னாங்க அவங்க கூட வந்து ஏதோ ஒரு மூக்குத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போனேன் ஒரு மூக்குத்தி தொலைஞ்சு போச்சு அப்போ நான் அவங்க ஒரு டூர் போன இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி நான் நம்பிக்கை இல்லாமல் தான் வேண்டிக்கிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் தொலைஞ்சு போன மூக்குத்தி துணிகளுக்குள்ளே எப்படியோ இருந்து அந்த டைமில் வந்து எனக்கு கிடச்சிச்சுன்னு சொன்னாங்க நானும் சரி ஏதோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு நானும் நம்பிக்கை இல்லாமல் தாங்க அந்த வீடியோ பார்த்தேன் ஆனால் பாருங்க நான் அதுக்கு பின்னாடி சரி செஞ்சு பார்ப்போம் எனக்கு ஒரு விஷயம் இருக்குங்க எந்த பொருளை எப்போ மறந்து மறந்து வச்சுட்டு நான் தேடிட்டே தெரிவேன் இதே முக்கால்வசி வேலையை தெரிவேன் பாருங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருளை ஒரு ஹேர் கிளிப் தொடச்சிருவேன் அப்புறம் சாவி எங்கேயாச்சும் வச்சுருவேன் அப்படியே ஏதாச்சும் பொருள் வந்துட்டு பத்திரமா வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு இருந்த இடத்துல இருந்தால் கூட இருக்குங்க ஆனால் வந்து பத்திரமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் தூக்கி வச்சு தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி போய்கிட்டு இருந்துச்சு சரி இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களே சரி நம்மளும் இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு காசாக பணமா சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அரைக்காசு அம்மா தாயே இந்த பொருள் இது எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சா நினச்சிக்கோங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஒரு நொடியில் சொன்னால் நம்ம எங்கே வச்சுருக்கோம் அந்த பொருள் வந்துட்டு நம்ம கைக்கு கிடச்சிருதுங்க அது வந்து எப்படியாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடச்சிருது ஆச்சரியமாக இருக்குது நான் அடிக்கடி ஒரு நாளைக்கு நிறைய வாட்டிங்க வச்சுட்டு வச்சுட்டு தேடிட்டுருப்பேன் முக்கியமாக நான் வச்சுட்டு தேடுறதே ஹேர் கிளிப்புங்க எங்கேயாச்சும் போட்டுருவேன் அடுத்து வந்து எதா சாவி எங்கேயாச்சும் வச்சுருவேன் காசு பணம் எதுனாலும் சரி எங்கேயாச்சும் வச்சுருவேன் அதை எப் இப்போ பத்திரப்படுத்துகிறோன்னோ அதை வந்து நான் தொலைக்க போறேன்னு அர்த்தம் ஆனால் அப்படியே தொலைஞ்சி போன பொருள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நம்பவே முடியலைங்க ஆனால் ஓ ஆனால் இது எப்படி இங்கே சாத்தியம் ஆனால் வந்து சாத்தியமா இருக்கு அது என்னால் நம்பவே முடியலை உண்மையிலேயே அது மாதிரி நிறைய பொருட்கள் எந்த ஒரு பொருள் காணாமல் போனாலும் சரி அதை காணாம் அப்படின்னு சொல்லி தேடினாலே கிடச்சிருதுங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சேலைக்கு நடுவில் ஒரு நூறுரூவா வச்சுருந்தேங்க அது சேலை வந்து எந்த சேலைக்கு நடுவில் வச்சேனே தெரியல அதெல்லாம் உதறி உதறி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லை சரி போகுது போ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு சரி இன்னைக்கு என்ன நினச்சேன் சரி இந்த நூறுரூவா எப்பயோ தொலைஞ்சு போச்சு அது ஒரு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம யார் கொடுத்துட்டா கூட மனசு ஆனால் தொலைஞ்சி போச்சுனாலே நம்ம காசு தொலைஞ்சி போச்சோம் அப்படின்னு சொன்னாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா இன்றைக்கி நினச்சி பார்த்தேன் இந்த நூறுரூவா எப்போயோ போனது போயிடுச்சு அவ்வளோதான் இன்னி அந்த காசு நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேங்க கடைசியில் பார்த்தா இன்னைக்கு பேரவங்களை துணி எடுத்துட்டு இருக்கீங்க அந்த நூறுரூவா புத்தம் புதுத்தால் அப்படியே இருக்கும் அது ரொம்பவே ஒரு லக்கியான காசு ரொம்ப வந்து ஒருத்தவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது அது ஒரு பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த காசு அதை வந்துட்டு ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன் பாருங்கள் ஒரு சேலைக்கு நடுவில் வச்சுருந்தேன் அது பாருங்க ஒரு ஞாபகார்த்தமாக வச்சிருந்தேன் அது இன்னைக்கு கிடைச்சிருக்குங்க இன்னைக்கு நினச்சிங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நினச்சேன் அது வந்து கிடச்சிருச்சு இதே மாதிரி நிறைய பொருட்களுங்க இந்த ஒரு வாரம் தான் எனக்கு இந்த அனுபவம் அதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி பார்க்கல இந்த ஒரு வாரம் அதாங்க நான் எந்த பொருளை வச்சுட்டு தேடினாலும் அது அந்த அரைக்காசு அம்மனை வேண்டிக்கிட்டு நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னாலே ஒன்றுமே செய்ய வேணாங்க அம்மா எங்கேயோ வச்சிட்டனே அரைக்காசம் அம்மா அது தே எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா மனசில் நினச்சாலே போதுங்க அடுத்து அந்த பொருள் வந்து நம்மளுக்கு ஆச்சரியப்படத்தக்க வகையில் கிடச்சி போயிருதுங்க இப்படி நான் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே தேடி கண்டுபிடிச்ச பொருளெலாம் நிறைய பொருள் இருக்குங்க அப்புறம் ஒரு தடவை மூகுத்தி ஒரு குட்டி மூக்குத்தி நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் பாருங்கள் பிங்க் கலரில் கல் வச்சது அஹ் வாங்கியிருந்தேன் நான் ஜிஆர்டி போகும்போது ஒரு வாட்டி வாங்கியிருந்தேன் அந்த மூக்குத்தையோ ஒரு சின்ன பாக்ஸில் போட்டுட்டு எங்கேயோ வீடு சுத்தம் பண்ணும்போது எங்கேயோ எடுத்து வச்சுக்கிட்டேங்க கடைசியில பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாரத்திலயே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு அது அதுவும் பார்த்துங்க சரி மூக்குத்தி காணாமல் போச்சே அரைக்காசம்மா எங்கே வச்சேனே தெரியலை கடைசரி கிடைக்காம போச்சு அப்படின்னு நினச்சி கடைசியில் கிடச்சிருச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு இவ்வளோ ஒரு பலன் உடனேக்கே உடனே கிடைக்கிற கடவுளை வந்துட்டு நான் இப்போ தாங்க பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க நிறைய தெய்வங்கள்கிட்ட வந்து நான் நிறைய வந்து வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு நல்ல பலன்கள்லாம் கிடச்சிருக்கு எவ்வளோ பலன்கள் கடவுளுக்கு முன்னாடி போய் நின்று கேட்டு வாங்கியிருக்கேன் ஆனால் இந்த தொலைஞ்சு போன பொருட்கள் எல்லாம் கூட உடனே கிடைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையிலே நம்பவே முடியாத விஷயமா இருக்குங்க நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்க இந்த ஏதாச்சும் தொலைச்சிட்டீங்களா உடனே அரைக்காசம் பண்ண இப்போ சாவிங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாவிங்க தொலைச்சிட்டே பார்த்தீங்க சொன்னால் அது கிடச்சிருச்சுங்க அதுலேயும் நான் வந்துட்டு தோ வச்சுட்டு மறந்து போயிடுவேன் எங்கள் வச்சனே மறந்து போயிடுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இப்படிலாம் கூட நடக்குமா அது எப்படி ஒரு அம்மனை மனசில் வேண்டணுன்னா தொலைஞ்சி போன பொருட்கள் எல்லாம் கிடைக்குதுங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அடுத்து சொன்னால் நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்